வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். விக்ரம் படத்தை பற்றி நாளுக்கு நாள் எதிர்பார்ப்புகள் எகிரிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஸ்கை ஹை. அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையே ரெட் ஜெயிண்ட்டு மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. June 3 அதிகமான தியேட்டர், அதிகமான ஸ்க்ரீன் அந்த படத்துக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி உலகமெங்குமே அந்த மாதிரி தான் நடக்க போகுது. May 18 அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விக்ரம் படத்தை பொறுத்து வந்திருக்கிற தகவல் என்னென்னா, மலேசியாவில் இதுவரை எந்த படமும் இல்லாத அளவுக்கு, அதாவது தமிழ் படம் மட்டுமில்ல இந்திய படங்களுக்கே இல்லாத அளவுக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ், அதிகமான தியேட்டர்களில் மலேசியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய படமாக விக்ரம் திரைப்படம் அமையும் அப்படின்னு சொல்லி மலேசியன் பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க போட்டிருக்காங்க அங்கே ட்விட்டரில். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தீர்மானமாக தெரியுது. ஸோ விக்ரமுடைய பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மாடல். அதாவது ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம்மு கரெக்டான டேரக்டரு கரெக்டான பட்ஜெட்டில் பண்ணால் அது எந்த அளவு மிகப்பெரிய லாபத்துக்கு விற்கப்படும். இப்போவே மிகப்பெரிய ஒரு லாபத்தில் இருக்காங்க அவங்க. அந்த டிஜிட்டல், வெறும் டிஜிட்டல் மட்டுமே அந்த பட்ஜெட்டை விட கூட வந்துருச்சு. ஸோ அவங்க எந்த செலவு பண்ணி தயாரித்தாங்களோ அதை வந்து அவங்க டிஜிட்டல் ஹாட் ஸ்டாரில் வந்து கொடுத்த அந்த டிஜிட்டல் அந்த பேமெண்ட்டே வந்து அதை விட கூட. ஸோ அதுவே 10 கோடி ரூபா ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் உலகம் முழுக்க திரையரங்குகளில் வெளியார பைசா மற்றும் இதெல்லாம் பார்க்குறப்ப, அதர்ஸ் டப்பிங்லாம் பார்க்குறப்ப அது வேறு லெவலில் அந்த படம் மிகப்பெரிய லாபகரமான ஒரு படமாக, அதாவது மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் ஃபிலிம் ஆஃப் த இயர் 2022 அதிக லாபம், அதாவது நம்ம போட்ட பட்ஜெட்டை விட பல மடங்கு லாபம் தரக்கூடிய படமாக அந்த படம் அமையும். ஏன்னா இப்போல்லாம் ஒரு படத்துக்கு வந்து 180 கோடி 200 கோடி 250 கோடிங்கிறாங்க தமிழ் படத்தை பொறுத்தவரைய. ஆனால் படம் வந்து டெஃபிசிட்டு, படம் வந்து இவ்வளவு லாஸு அப்படிங்கிறாங்க. எதிர்பார்த்த லெவலு போல் மிக்சட் ரிசல் ரெஸ்பான்ஸுங்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு பெரிய படங்கள் எல்லாமே. ஸோ இந்த படம் ஒரு பயனியராக இருக்கும். ஏன்னா கமல் சார் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படின்னா அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கமலாக தான் இருப்பார். அது டிஜிட்டல் கேமராவாக இருக்கட்டும், என்னென்ன மாற்றங்களோ. ஸோ இப்போ வந்து ஒரு காம்பாக்டான ஒரு ஸ்டார் கேஸ்ட்டு, அதாவது மல்டி ஸ்டாரர், அந்த ஸ்டார் கேஸ்ட்டில் ஒரு பக்காவாக ஒரு கதை, அதை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் பண்ணி அதை கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இனிமேல் நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை ஃபாலோ பண்ணி. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த படம். உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற இந்த காம்போ. ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்னும் பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவை தவிர எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் மலேசியா சிங்கப்பூர். ஸோ அதில் வந்து கமல்ஹாசனுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய மார்க்கெட் உண்டு. அவருடைய பல படங்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்து புது கதவுகளெல்லாம் திறந்து விட்டுருக்கு. அது அபூர்வ சகோதரர் காலத்துலேருந்தே அப்படி தான். ஸோ இப்போ வந்து இந்த படம் மலேசியாவில் வந்து மிக அதிகமான தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி அதிகமான ஸ்க்ரீனும் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதே சமயத்தில் இந்த படத்தை பொறுத்தவரை இது கேன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய முதல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணக்கூடிய முதல் தமிழ் படமாக அமையுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து NFTs அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் வந்து கேன்ஸில் வந்து. ஸோ இந்த மாதிரி பல்வேறு புதுமைகள் ஒரு படத்தோட என்னென்ன வகையிலலாம் அந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ணலாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சேட்டலைட் டிவி, இப்போ பார்த்தோன்னா அமேசான் ப்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஆஹா இருக்குது, நிறையா ஓடிடி இருக்குது. ஓடிடியில் இப்போ நம்ம படத்தை பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டாவர்ஸுங்கிறது அது ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி அந்த படத்துக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட், மேக்ஸிமம் மைலேஜ், மேக்ஸிமம் ரீச், எந்தெந்த வகையிலெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மாடலாக விக்ரம் இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். ஏன்னா ராஜ்கமல் வந்து ஏராளமான படங்கள் எடுக்க போகிறாங்க. சோனி இந்தியாவோட அவங்களுக்கு டைஅப் இருக்குது. இப்போ அடுத்து வந்து சிவகார்த்திகேயனோட படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்தடுத்து படங்கள், ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இப்போ விஜய் படத்தை முடிச்சுட்டு திருப்பி வந்து ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படம் முடிச்சுட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் விரைவில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வர்றப்போ
அவங்க இன்னும் நிறையா கதாநாயகர்களை வச்சு படம் எடுக்கவும் போகிறாங்க. அப்படி வர்றப்ப அது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்.